சமாதானம் பண்ணுறதுக்கு ஒரு நாடு வந்தால் ஒத்துக்கும், அது இந்தியா. வேறு எந்த நாடு சமாதானம் பண்ணாலும் ஒரு உலகம் ஒத்துக்கல. ஏன்னா இங்கே தான் மகாவீரரும், இங்கே தான் புத்தரும், இங்கே தான் விவேகானந்தரும், உலகத்திற்கு புண்ணிய ஆத்மாக்கள் எல்லாம் பிறந்தது. எனவே அதுதான் விஷயம். ரெண்டாவதுங்க, இன்றைக்கி வேர்ல்டு மியூசியம் இதெல்லாம் சும்மா காதல் போட்டுருக்கணும். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இது அப்படிப்பட்ட நாளாகிடுச்சு, இந்த நாளில் வீடாக மாட்டேன் அப்படி சொல்லணும். எழுந்திருக்கு போட இன்னைக்கு அவனுக்கு முடிச்சதா, இன்னைக்கு வேர்ல்டு மியூசியம் போடுவா, இன்றைக்கி தான் வெங்கட்ராம் பிறந்தாரா, ஆனால் இந்த நாள் நான் எப்படி பயன்படுத்தும் தெரியுமா? அப்போ என்ன பண்ணும், உங்களுக்கு உள்ளுக்கு வரணும், உள்ளுக்கு வரணும். அதுதான் ரெண்டாவது பெட்டன் ரசர், இட் வாஸ் கிரேட்டஸ்ட் திங்கர். அப்புறம் படுத்து பாருங்க, அவர் உங்களால் அவருடைய பர்த்டே இன்னைக்கு, அவர் டேட் சொல்லணும் 18-5-18. இந்த மாதிரி டேட்டு கொடுத்தா சொல்லுவார் சார், 18 ஆறு இருக்குது எங்கே இருக்குது டேட் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய சொல்லுவார் சார் சொல்லுவார். யூஸ் என்ஜாய். அதான் அப்படிப்பட்ட ஒரு நாளில் நாம் என்ன பண்ணுறோம்னாக்கா, நீங்கள் சந்திச்சு இந்த விஷயங்கள் நம்ம சிந்திக்க நம்ம தயாராக இருக்கும். சரி, ஓகே, ரைட். அப்புறம் என்ன சொல்லணுனாக்காங்கன்னா, அதாவது நீங்கள் போக போதுங்க போய் சொல்லுங்கிற மாதிரி சில செய்திகள் கொண்டு போகணும். அதுதான் எஸ் அவரை வந்த உடனே ஞாபகம் வந்துருங்க. War leaves no winners. ஒவ்வொருடைய முடிவில் யாருமே வெற்றி பெறல, ரெண்டு பேரும் தோத்துட்டாங்க. அதுதான் விஷயங்கள். அதுதான் ஓகே. அது இல்லை என்ன, திடீர்னு அவர் வந்த உடனே இந்த பேப்பரை கைக்கு வருது பாருங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அதுதான் ரெண்டாவது, நம்ம கத்திரி வெயில் பற்றி நினைவுபடுத்தி பேசுவோம். ஏன் கத்திரி வெயில் சொல்கிறோம், ஏன்னாவது ஐடியுங்க, அது பஞ்சாங்கத்தை போட்டிருக்குங்க, அது எப்படி முதல்ல போட்டாங்க, அது அப்படிதாங்க. அது எப்படிங்க, இந்த ஓஎஃப்டின்றது பாருங்க, ஆஃபன் அதில் டீ போடணுங்க, ஆனால் படிக்கும் போது ஆஃப்டர்னு படிக்கூடாதுங்க. அது ஏங்க, அது அப்படிதாங்க, ஆர்மிஸ்ட்ரேடிங்க. இதை போல் அது அப்படிதாங்க அப்படிதாங்கன்னு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த படித்தவங்களே படிச்சுக்கணும். நம்ம கேள்வி கேட்கறதே இந்த கேள்விங்கிற விஷயம் ரொம்ப அற்புதமாக தெரியுமா, குழந்தை பிறந்த 7வது நாள்லையே அது வந்து கவனிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு முதல்ல உண்டாக உறுப்பு காது 5வது மாதத்தில் ரெக்கார்டு பண்ணுது. இந்த மனிதன் உறுப்புகள்லேயே முதல்ல உறுப்பாகுதுன்னா காது. அதாவது ரெண்டு கேள்வி என்றால் கேட்பது மட்டும் இல்லை, நான் இங்கே தான் உடனே என்னையும் ஏற்று கேட்குறீங்க பாரு, அது கூட கேள்வி. கேள்வி ஞானன்னு பேர், எவ்வளவுதான் படித்தாலும் கேள்வி ஞானத்துக்கு இணையாகாது. நீங்கள் தொழுதா பேருக்கு எத்தனை பேசி கொடுத்துருங்க, ஷேக்ஸ்பியருக்கு எத்தனை பேசி கொடுத்துருங்க இல்லையா, அதுதான் விஷயம் கேள்வி ஞானங்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளில் வரும்போது கோபம் பண்ணாமட்டேறேன். அப்புறம் எனக்கு ஞாபகப்படுத்த கேளுங்க, கத்திரி வைக்க விஷயம் வேறு ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு. ஸோ டுடே இஸ் தி 18th இல்லைங்களா சார், இன்றைக்கி 18வது மாதம் இன்று மாலை நீங்கள் பார்க்க போகிறத இப்போவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெரி ஹேப்பி. ரெண்டு பிரதர்ஸ் கோல் மேலே கை போட்டு போகிற மாதிரி நாம கற்பனை பண்ணுவோம். எலிமிஸ்
அந்த ஜெர்னி ஃபுல்லாக ஒரு தான் இருக்குது. அந்த ஜெர்னி ஸ்டூடியோ ஒரு தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம தேவை. இப்போ இதுதான் பார்க்க போகிறீங்கன்னா இது ஜெர்னி கான்சன்ட்ரேஷன் குறிக்க பார்க்கலாம். இந்த கான்சன்ட்ரேஷன் இஸ் விசிபிள். ஒரு க்ளவுட் மட்டும் இல்லைன்னாக்காங்க ஒரு பொறுமையாக பார்க்கணும். க்ளவுட் நகர்றதுன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த க்ளவுடும் இந்த நிலவும் வந்து விளையாடும். இவ்வளோ பார்த்தீங்கன்னா நிலவோடு வான்சில் விளையாடுது அப்படின்னு பாட்டெலாம் பாடுவாங்க. அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஈவினிங் என்ன நீங்கள் இதை நீங்கள் ஷேர் பண்ணி